அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடிஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சப்ஜெக்ட் பியனாலஜி அண்ட் விக்டிமாலஜியில் மிக முக்கியமான ஒரு டாபிக் தான் இந்த போர்ஸ்டல் ஸ்கூல். தமிழில் பார்த்தீங்கன்னா சீர்திருத்த பள்ளி அப்படின்று கூறப்படுகிறது. போர்ஸ்டல் ஸ்கூல்னா நன்னெறிப்படுத்துதல், அதாவது தவறு செய்தவர்களை தீங்கிழைத்தவர்களை ஒன்றாக இணைத்து அவர்களுக்கு நல்வழி சொல்லிக் கொடுக்குற இடம் தான் இந்த போர்ஸ்டல் ஸ்கூல், சீர்திருத்த பள்ளி. அப்போ ஜெயில் எதுக்கு இருக்குது, ப்ரிசன் எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த போர்ஸ்டல் ஸ்கூல். யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில்ட்ரன்ஸ், மைனர்ஸ், குழந்தைகளுக்கு, அவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு ப்ரிசன், கிட்டத்தட்ட ப்ரிசன் மாதிரி தான். ஆனால் ப்ரிசன் மாதிரி இருக்காது. இதில் பல சலுகைகள் அவர்களுக்கு இருக்கும். அவங்க படிச்சிக்கலாம், நல்லா பேசிக்கலாம், விளையாடலாம், எல்லா விதமான, கிட்டத்தட்ட ஒரு ஹாஸ்டல் மாதிரி. இந்த 1970s and 1980s ஹாஸ்டலில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட அதுவும் ஒரு போர்ஸ்டல் ஸ்கூல் மாதிரி தான் இருந்துச்சு. அரசாங்கம், அதுக்கப்புறம் தனியார் விடுதிகள் எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. இப்போ தான் பார்த்திங்கன்னா ரொம்ப லிபரல் ஆகி போச்சு. ஏன்னா மாணவர்கள் வந்து இப்போ பெருசாக பெரிய அளவில் சேர மாட்டேங்கிறாங்க ஹாஸ்டலில். அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லிபரலாக இருக்குது. எப்போ வேணாலும் வீட்டுக்கு போகலாம், எப்போ வேணாலும் அம்மா அப்பா வந்து பார்க்கலாம், எப்போ வேணாலும் நல்ல சாப்பாடு சாப்பிட்லாம், எப்போ வேணாலும் எதை வேணாலும் வாங்கலாம், எந்த டைமில் வேணாலும் போகலாம், சினிமாவுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு அந்த ஹாஸ்டல்ஸ்லாம். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்காது. ஈவன் 1990s வரைக்கும் கூட கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்துச்சு. ஒரு அரசாங்க விடுதியாக இருக்கட்டும், தனியார் விடுதியாக இருக்கட்டும், காம்பவுண்டை விட்டு வெளில போக முடியாது, இல்லைனா அந்த கேட்டை விட்டு வெளில போக முடியாது. அதற்குன்னு தனியாக வார்டன் இருப்பாங்க, வாட்ச்மேன்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் சமையல்காரர்கள் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த பசங்களை கண்காணிச்சு தான் இருப்பாங்க. அது மாதிரி தான் இந்த போர்ஸ்டல் ஸ்கூலுன்றதும். இதை விட ரொம்ப கடினமான ஒரு இடம் தான் இந்த போர்ஸ்டல் ஸ்கூல். ரெண்டு வார்டன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம், நான்கு கண்காணிப்பாளர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிக அதிகம். ஸோ இந்த மாதிரியான ஒரு பெரிய கட்டமைப்பு கொண்ட ஒரு அமைப்பு தான் இந்த போர்ஸ்டல் ஸ்கூல், ஃபார் சில்ட்ரன்ஸ், மைனர்ஸ் ஒன்லி. ஏன் அவங்களுக்கு கடுமையாக அவங்கள கவனிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவர்கள் அனைவரும் தீங்கு செய்தவர்கள், ஏதாச்சும் ஒரு தவறு செஞ்சுட்டு உள்ளே வந்திருக்காங்க. இந்த கான்செப்டில் இருக்கிறவங்க தவறு எதுவும் செய்யலை, அவங்க ஏழ்மையாக பிறந்தது மட்டும்தான் அவங்க தவறாக இருக்கும் ஹாஸ்டலில் படிக்கிறவங்க. இங்கே போர்ஸ்டல் ஸ்கூல் அப்படி கிடையாது, எதனா ஒரு தப்பு செஞ்சுட்டு உள்ளே வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு ப்ரிசன் மாதிரி, ஒரு இம்ப்ரிசான்மெண்ட்டு. தவறு செஞ்சால் கோர்ட்டில் கொடுக்கக்கூடிய தண்டனையை பெற்றுக்கொண்டு உள்ளே வந்து அதன் மூலமாக தங்கும் நபர்கள் தான் இந்த போர்ஸ்டல் ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த சில்ட்ரன்ஸ். என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்க தப்பு செஞ்சிச்சு, தெரியாமல் செஞ்சிச்சு, தவறு நடந்துச்சு, அவங்கள எடுத்துகிட்டு வந்து இந்த ஹாஸ்டலில் எடுத்துகிட்டு வந்து சேர்த்துட்டாங்க, தட் மீன்ஸ் இந்த ஸ்கூலில் எடுத்துகிட்டு வந்து சேர்த்துட்டாங்க. என்னெல்லாம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ரீஃபார்மேஷன் கொடுப்பாங்க, நன்னெறிகளை புகுத்துவாங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாது, சொசைட்டியில் இப்படி தான் இருக்கணும், உங்களுக்கான சொசைட்டி தான் இது, நீங்கள் வந்து ஒரு நல்ல நபராக இருந்தால் மட்டும்தான் சொசைட்டி க்ரோத் ஆகும் அப்படின்ற மாதிரியான விடயங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அவர்களுக்கு உண்டான எஜுகேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. கிவ் மாரல் அண்ட் எஜுகேஷன். எஜுகேஷனையும் கொடுப்பாங்க, அதே டைமில் நன்னெறிகளையும் புகுத்துவாங்க. ஸோ அவர்கள் பார்த்திங்கன்னா மிக இலகுவாக அவர்கள் செய்த தவறை ஒப்புக்கொண்டு அதிலிருந்து விடுபட மிக எளிமையான ஒரு விடயமாக இந்த இடத்த பார்க்கப்படுகிறது. மிக மிக அற்புதமான ஒரு இடமாக தான் இதை பார்க்கணும் நம்ம. ஏன்னா ஒரு சிறுவனாக இருக்கும்போது ஈஸியாக அவனை திருத்திடலாம். இது கிட்டத்தட்ட ஒரு ப்ரிசன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னோம். ஆனால் நோ ப்ரிசன் சிஸ்டம் இங்கே. பெரிய அளவில் ப்ரிசன் மேனுவல்லாம் இருக்காது, இருக்கும், ரொம்ப கடுமையாக இருக்காது. காலையில் 6 மணிக்கு எழுந்துக்கணும்னா காலையில் 5:30 மணிலாம் எழுந்துப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, படிப்பாங்க, அவர்களுடைய பாடப்புத்தகங்களை படிப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெஸ்ட் எழுதுவாங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சியை நோக்கி தான் இருக்கும், தண்டனையாக இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் இதில் இருந்து படித்து பெரிய ஆளானவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி இது ஒரு அப்சர்வேஷன் சென்டராக நம்ம பார்க்குறோம். ஒரு ஒரு குழந்தையும் பார்த்திங்கன்னா அப்சர்வேஷன் பண்ணுவாங்க. இந்த குழந்தை வந்து நல்ல நிலைமைக்கு வருதா, இல்லைன்னா இன்னும் எதனா ஊக்கம் கொடுக்கணுமா, ஸ்போர்ட்ஸில் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்குதா, இல்லை வேறு எதனா ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்குதா, இல்லை வொக்கேஷனல் எஜுகேஷன் தான் அதுக்கு புரியுதா அப்படின்ற மாதிரியான ஒரு சில அப்சர்வேஷனை பல என்ஜிஓக்கள் வந்து உள்ளே வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரியான எஜுகேஷனை அதுக்கு கொடுப்பாங்க.
ஓகே, இந்த போர்ஸ்டல் ஸ்கூல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிற மாதிரி தான், சிதைந்த குடும்பத்திலிருந்து தான் இது ஸ்டார்ட் ஆகுது. ஒரு நல்ல குடும்பத்திலேருந்து வரக்கூடிய ஒரு குழந்தை வந்து ரொம்ப ரேராக தான் தவறு செய்யும், ஏன்னா கண்காணிப்பு அங்கேயே இருக்குது, அவங்களுக்கு நன்னறி சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அங்கேயே இருக்குது அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான விடயங்கள் அங்கே இருக்கிறதுனால கிட்டத்தட்ட குழந்தைகள் தவறு செய்கிறது மிக மிக குறைவு. ஏதோ ஒரு நேரத்தின் காரணமாகவோ விதியின் காரணமாகவோ அவர்கள் தவறு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த சிதைந்த குடும்பம், புரோக்கன் ஹோம், ஸ்டார்ட் புரோக்கன் ஹோம் எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புரோக்கன் ஹோம்லேருந்து தான் இந்த போர்ஸ்டல் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. இந்த குடும்பத்தினால் மட்டும்தான் குழந்தைகள் பார்த்திங்கன்னா வழி தெரியாமல், திக்கு தெரியாமல் ஏதோ ஒரு தவறை செஞ்சுட்டு இந்த இடத்துக்கு வரக்கூடிய நிலை இருக்குது. ஸோ அப்போ இதற்கான முக்கிய காரணகர்த்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர்களது பெற்றோர்கள் தான் கண்டிப்பாக சொல்லணும். அதற்கு பிறகு தான் சொசைட்டியாக சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இந்த இடத்துல நம்மளுக்கு இருக்குது. ஸோ புரோக்கன் ஹோம்ன்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இப்போ நம்ம வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லா சப்ஜெக்ட் படிக்கிறீங்க, நிறைய பேருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விடயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்குங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பமாக இருந்தீங்கன்னா எந்த ஒரு கஷ்டமும் சொசைட்டிக்கு இருக்காது. முதல்ல குடும்பம் தான், குடும்பத்தை கரெக்டாக பார்த்துக்கிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக சொசைட்டியும் க்ரோத் ஆகும், அவங்களுடைய குடும்பமும் க்ரோத் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா விஷயம். இப்போ யாருன்னா கிளைண்ட்டுக்கு வந்தாங்கன்னா நான் ஃபேமிலி பற்றி தான் முதல்ல விசாரிப்போம். நாங்கள் உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்போம். ஒரு சில நேரங்களில் அந்த கொஸ்டின் தேவையில்லை என்றாலும் அங்கேருந்து தான் பாயிண்ட்டை நாங்கள் பிடிப்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியோட முக்கியத்துவம். ஒரு குடும்பம் சிதைந்துச்சுன்னா எதை வேணாலும் நடக்கலாம். ஸோ அதில் ஒன்று தான் இந்த போஸ்டல் ஸ்கூல், இங்கே வரக்கூடிய குழந்தைகள். ஸோ அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்குறாங்க, தெரியும் நம்மளுக்கு இதில் குழந்தைங்க மட்டும்தான் உள்ளே என்ட்ரியாக முடியும். ஜுவைனல் ப்ரிசன் ஃபார் மோரல், ஆல்ரெடி நம்ம மோரலை பற்றி நம்ம பார்த்தாச்சு. இது ஜேஜே ஆக்ட் அண்டரில் வரக்கூடிய விடயமாக நம்ம பார்க்குறோம். அதாவது ஜுவைனல் ஜஸ்டிஸ், கேர் அண்டு ப்ரொடக்ஷன். இங்கே பாருங்களேன், கேர் அண்டு ப்ரொடக்ஷன், கேரும் பண்ணணும் ப்ரொடக்ஷனும் பண்ணணும். ஒரு தாய் தந்தை என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் உள்ளே பண்ணுவாங்க, அதுதான் இந்த ஆக்டுடைய வேலை. கிட்டத்தட்ட ஒரு தனி அமைப்பாக இது வந்து செயல்படும். இது வந்து 2015 வந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 வருட காலம் மட்டும்தான் தவறு செஞ்சவங்களை சீர்திருத்த பள்ளியில் வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு ஏஜி பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு. இந்த ஜுவைனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் நம்ம பார்க்கும்போது நம்ம மிக தெளிவாக பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 வருஷம் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க, 7 இயர்ஸ் வரைக்கும் இம்ப்ரிசான்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. அவர்கள் செய்யும் தவறினை பொறுத்து இது மாறுபடுது, அதே மாதிரி ஏஜ் குரூப்பை வச்சு மாறுபடுது. அதுவும் இல்லாமல் இது ஒரு வெல்ஃபேர் சென்டர். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான், ரீஃபார்மேஷன் சென்டரும் கிட்டத்தட்ட வெல்ஃபேர் சென்டர் எல்லாம் ஒன்று தான். ஸோ அந்த குழந்தைகளுடைய குரோத்திற்காக, வளர்ச்சிக்காக ஒரு இடம், அதாவது தவறு தீங்கிழைத்த குழந்தைகளின் வளர்ச்சிக்கான இடம் தான் இது. கண்டிப்பாக தண்டனைக்குரிய இடமாக நம்ம இங்கே கருதக்கூடாது. இருந்தாலும் இது ஒரு ப்ரெசன்ட் சிஸ்டம் மாதிரி தான், வீட்டுக்கு போக முடியாது, யாரோடையும் பேச முடியாது, பெயரளவில் வேணால் பேசிக்கலாம், நல்லா நினச்ச அளவுக்கு வெளில போக முடியாது, நைட்டு 10 மணிக்கு வெளில வீட்டுக்கு வர முடியாது, இந்த மாதிரியான விடயங்கள்லாம் இங்கே இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு ப்ரிசன் சிஸ்டம் தான். ஸோ படிப்பிற்காகவும் வளர்ச்சிக்காகவும் இது ஒரு நல்ல இடமாக தான் நம்ம பார்க்க வேண்டிய சிச்சுவேஷனில் இருக்கிறோம். ஏன்னா தவறு நடந்துடுச்சு, நடந்ததுக்கப்புறம் செய்யக்கூடிய ஒரு மிக நல்ல விடயமாக தான் இந்த ஒரு கான்செப்டை நம்ம இங்கே பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இந்த கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு கேட்பாங்க. அப்படி கேட்கலை அப்படின்னும்போது கிரிமினல் கேங்ஸ் அப்படின்னு கேட்டாங்கனாலும் சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யங் அஃபெண்டர்னு கேட்டாலும் சரி, அந்த மாதிரியான இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இதை உள்நுழைத்து எழுதக்கூடிய திறமை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும், இருக்கும். நன்றி, வணக்கம்.